ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான தேர்வு வந்து எல்லோரும் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, தமிழ் வந்து எல்லோரும் எழுதிட்டு வந்திருப்பீங்க. அதை வந்து மாணவர்கள்கிட்ட கேட்டேன், எப்படி எப்படி எழுதுனீங்கன்னு. ஒரு சில மாணவர்கள்லாம் சொன்னீங்க, ப்ரோ சூப்பராக எழுதணும், ப்ரோ நல்லா இருந்துச்சு. கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து விடைத்தாட்கள் கொஞ்சம் ஈஸியாக தான் ப்ரோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சில மாணவர்கள்லாம் ஒரு சில கொஷின்லாம் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக கேட்டிருக்காங்க, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு, பட் இருந்தாலும் நாங்கள் சால்வ் பண்ணி எழுதிட்டு வந்துட்டோம் நல்லா அப்படின்னு சொன்னீங்க. மற்ற மாணவர்கள்லாம் வந்து நிறைய மாணவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க, ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நான் எனக்கு பேப்பரை வந்து நிரப்பி வச்சுருக்கேன் ப்ரோ, நீங்கள் சொன்ன கதையை நான் சொன்ன மாதிரி கதைன்னெலாம் நீங்கள் எழுதியிருக்கீங்க, அப்புறம் வந்து பேப்பரை நீங்கள் நிரப்ப சொன்னீங்களா, நிரப்பி வச்சுருப்போம் ப்ரோ, கண்டிப்பாக வந்து மார்க் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எழுதுறீங்களோ கண்டிப்பாக அதுக்கான மார்க் வரும். கண்டிப்பாக வந்து எல்லா எக்ஸாம்லையும் நீங்கள் வந்து பேப்பரை வந்து நிரப்புங்க, ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே எழுதுங்க, ஓகே? அது மற்றபடிக்கு வந்து இந்த பிட்டுக்கிட்டு மட்டும் அடிச்சிடாதீங்க, பார்த்து எழுதிக்கிங்க, ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அடுத்த கட்டம் வந்து இங்கிலீஷுக்கு போகலாம். எல்லாம் வந்து இங்கிலீஷுக்கு வந்து கேட்டிருக்கீங்க, அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக வந்து நைட்டு வீடியோ இல்லை மார்னிங் வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் கொடுத்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இல்லை இப்போ கூட கொடுத்துருவோம், ஒரு 7 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஏன்னா அதுக்கு வந்து கொஷின் தேடிட்டேன், பட் அது கன்ஃபார்மினேஷன் பண்ணல. ஏன்னா வந்து ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து அந்த ரிடியூஸ் சிலபஸில் இல்லாமல் இருக்குது, அதை வந்து பார்த்துட்டு வந்து உங்களுக்கு வந்து அதை டீட்டெயிலாக வந்து பார்த்து தான் கொடுக்கணும். ஏன்னா வந்து நானும் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் படிச்சுட்டு வேஸ்ட் ஆகிடல, அதனால் ஓகேவா? நான் வந்து அப்புறமா கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த இது டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டெலகிராம் குரூப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக அந்த இது மெட்டீரியல்ஸு, அப்புறம் அந்த பிடிஏ கொஷின் பேப்பரு, அந்த கொஷின் பேப்பர், அப்புறம் ஆன்சர் கீ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலகிராம் குரூப்பில் தான் இருக்குது. அங்கே வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா யூடியூப்பில் வந்து அந்த லிங்க்கானது வந்து அந்த எரர் வருதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம், எல்லா ஒரு லிங்க்கு வந்து கொடுத்துருக்கோம். 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் கேட்டிருக்காங்க, 11th கேட்டிருக்காங்க, அதையும் போடுறோம்.